கைஸ் வெல்கம் பேக் கைஸ் நான் தஸ்லாமா கோயில். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக வந்திருக்க டைமண்ட் ராயல் அண்ட் ப்ரீ ஆர்டர் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் கிவ்அவே பண்ண போகிறோம். அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே பார்க்குற பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுறேன் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் வந்து 500K ரீச் பண்ண போகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம புதுசாக ராயல் ஃபீமேல் காஸ்டியூம் வந்துருக்கு அவெஞ்ச் ஃபுல் லெதர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கடைசியில பார்த்தா அது மேஜிக் ஃப்ரேக்மெண்டா இருக்கு. இது நல்லா போங்கா இருக்கு. மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வைப்ரேட் ஆகுது. நான் வந்துட்டு கங்காரு ஸோ நம்ம வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து எக்யூப் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இவங்க கிட்டே சொல்லிட்டு போகலாமா சொல்லாமல் போகலாமா நேரத்தில் சரி நம்ம இன்னொரு மாதிரி போட்டு விட்டுட்டு போவோம். திரும்ப பேக் ஸ்பேஸ் போயிட்டேன்னா இதை திரும்ப டைப் பண்ண முடியாது. ஸோ அதனால் டேரெக்டாக வெளியே வந்துட்டு கெல்லியக்காவை போடு, கெல்லியக்காவை எடுத்து போட்டு கெல்லியக்காவுக்கு புது சட்டையை மாட்டி விடு போடு. கெல்லியக்காவை பார்க்க செம்மையாக இருக்காங்க, வேறு லெவல் கெல்லியக்காவாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இந்த மேட்ச்சில் வந்து இந்த காஸ்டியூமை பிடிச்சி நம்ம அப்படியே ஒரு மேட்ச் விளாண்டுட்டு வந்துடலாம். வேறு லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் நான் மேட்ச் விளாண்டுட்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா தூக்கம் வந்துச்சு, அதனால் வந்துட்டு பண்ணாலும் பண்ணிடுச்சு. ஒரு மேட்ச் விளாண்டுப்பையும் காஸ்டியூமோட ஒரு மேட்ச் போடலான்னு நினச்சேன். 12 மணி எக்ஸாம். ஸோ நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் நியூ கிரைனைட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை கிரைனைட் ஸ்கின் வாங்கி எப்படி இருக்குன்னு போட்டு தூக்கி வீசி பார்க்கலாம், நல்லா இருக்கா கேவலமாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ 999 குத்து ஒரு கிரைனைட் ஸ்கின் வாங்கியிருக்கோம். முதல் அக்கா இந்த வயது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரீ ஆர்டர். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து என்னோடய ரெண்டாவது ப்ரீ ஆர்டர்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நான் ப்ரீ ஆர்டர் பண்ணதே இல்லை. ரெண்டு ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்கேன், இது செகண்ட் டைம். ஸோ இது வந்து ஒரு கிரைனைட் ஸ்கின். ஸோ இந்த கிரைனைட் ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கீழ் தூக்கி போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கா கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கிரைனைட்டு வந்துடுச்சு. ஸோ கிரைனைட்டை தூக்கி போட்டு பார்த்தாச்சு, ஹார்ட் ஷேப்பில் வருமோ இல்லை பபுள்ஸ் பபுள்ஸாக தான் வருது. நான் நினச்சேன் ஹார்ட் ஷேப்பில், ஹார்ட் மாதிரி இருக்குல்ல கிரைனைட்டு, அதனால் ஹார்ட் ஷேப்பில் வரும்னு நினச்சேன். சரி விடு விடு, என்ன பண்ணுறது, நான் நிஜமாக ஹார்ட் ஷேப்பில் இருக்குங்காட்டி ஹார்ட் மாதிரி வருமோன்னு நினச்சேன் கிரைனைட்டு, பட் பபுள்ஸ் பபுள்ஸாக தான் வந்திருக்கு. ரீஜனல் பேட்டில் சீசன் முடிஞ்சு போச்சு, நம்ம ரிவார்ட்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டைமண்ட் கிவ்வே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி 10:30 வந்து பார்த்திங்கன்னா பூயா ஆப்பில் லைவ் இருக்குது கைஸ். ஸோ லைவில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசஸ் நடக்கும், டைமண்ட் கிவ்வே இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜஸ்ட் பூயா ஆப்பில் வந்துட்டு ஸ்லம்பர் போயின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஸோ 10:30 லைவ் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாடா பாபாய், டேக் கேர். ஸோ நெக்ஸ்ட் எலைட் பாஸ் சீசன் மாறினோடனே நம்ம நெக்ஸ்ட் எலைட் பாஸ் கிவ்அவேவும் பண்ணலாம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாடா பாபாய், டேக் கேர்.